முதல்வரின் தாயையே இழிவாக பேசுகிறார்கள். திமுக ஆட்சிக்கு வந்தால் பெண்கள் நிலை என்ன ஆகும்? ராயபுரம் பிரச்சாரத்தின் போது கண் கலங்கிய முதல்வர் பழனிசாமி. முதல்வரின் பிறப்பு குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய திமுக எம்பி ஆர் ராசா. தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் பெண்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். பள்ளி கல்வித்துறையை காவிமயமாக்க மத்திய பாரதிய ஜனதா அரசு முயற்சிக்கிறது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் பரப்புரை மேற்கொண்ட ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கோவையை இந்தியாவின் முதன்மை நகரமாக மாற்றுவதே எனது லட்சியம். தேர்தல் பிரச்சாரத்தில் மக்கள் நீதி மய்யம் கமல்ஹாசன் நம்பிக்கை. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியீடு. குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய், மாணவர்களுக்கு 60 GB டேட்டா வழங்கப்படும் என வாக்குறுதி. எகிப்து நாட்டின் சூயஸ் கால்வாயில் சிக்கிய ராட்சத சரக்கு கப்பலை நகர்த்துவதில் சிக்கல் தொடர்வதால் சர்வதேச கப்பல் போக்குவரத்து ஸ்தம்பித்துள்ளது. இருதரப்பு உறவை மேலும் மேம்படுத்த இந்தியாவும் வங்கதேசமும் 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன. இருதய பிரச்சினை காரணமாக டெல்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் உள்ள முதன்மையான 12 துறைமுகங்கள் கையாண்ட சரக்கின் அளவு கடந்த 11 மாதங்களாக சரிவை சந்தித்துள்ளதாக இந்திய துறைமுகங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் இந்த ஆண்டுக்கான அமர்நாத் பனிலிங்க தரிசன யாத்திரை ஜூன் 28 தேதி தொடங்கி ஆகஸ்ட் 22 வரை நடைபெறும் என கோவில் வாரியம் அறிவித்துள்ளது. ஏர் இந்திய விமான நிறுவனம் ஜூன் இறுதிக்குள் தனியார் மயமாக்கப்படும் என மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். போலந்து நாட்டில் நாய்கள் மற்றும் குதிரைகளுக்கு பென்ஷன் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. மியான்மரில் ராணுவத்துக்கு எதிராக போராடிய போராட்டக்காரர்கள் 114 பேர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டனர். பெண் ஊழியர்களுக்கு கருச்சிதைவு ஏற்பட்டால் அவர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அளிக்கப்படும் என நியூசிலாந்து அரசு அறிவித்துள்ளது. பருவநிலை மாறுபாடு பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தொடர்பாக விவாதிக்க 40 நாடுகளின் தலைவர்கள் மாநாட்டுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் ஜெயக்குமாரை ஆதரித்து தொகுதிக்குட்பட்ட பகுதியில் முதல்வர் பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், ஒரு தாயை எவ்வளவு கீழ்த்தரமாக பேசியிருக்கிறார் என்பதை எண்ணி பாருங்கள் என்றும், சாமானியர் ஒருவர் முதல்வரானால் அவரது தாயை பற்றி இப்படி பேசுவார்களா என்றும் கேள்வி எழுப்பினார். முதல்வருக்கே இப்படி என்றால் சாதாரண மக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது என குறிப்பிட்ட முதல்வர், திமுக ஆட்சிக்கு வந்தால் பெண்களின் நிலைமை என்னவாகும் என நினைத்து பாருங்கள் என தெரிவித்தார். மேலும் தாய்மார்களை கொச்சைப்படுத்தி பேசியதற்கு திமுகவிற்கு தண்டனை வழங்குங்கள் எனவும் கேட்டுக் கொண்டார். எவ்வளவு கீழ்த்தரமா பேசிருக்க என்பதை எட்டுப்பார். ஒரு சாதாரண மனிதன்
முதலமைச்சரா இருந்தா என்னென்னலாம் பேசுவா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஒரு முதலமைச்சருக்கே இப்படிப்பட்ட நிலைமை என்றால் உங்களை போன்ற மக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது? இதெல்லாம் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்தால் இந்த பெண்ணுடைய நிலைமை என்ன ஆகுது? தாய்மாருடைய நிலை என்னவாகுது? சிந்தித்து பாருங்க. கை செய்து அழுவது எனக்காக நான் கேட்கவில்லை, எனக்காக நான் பறித்து பேசவில்லை. சிந்தித்து பாருங்க. ஒரு ஒரு தாய்க்கு பிறந்தது அத தாய்மார்கள் கொச்சிப்படுத்தி பேசுவது, இழிவுபடுத்தி பேசுவது, ஆகவே அவர்களுக்கெல்லாம் தக்க தண்டனை நீங்கள் வழங்க வேண்டும். என்னுடைய தாய் கிராமத்தலைவர் விவசாயி, இரவுகள் பாடாமல் பாடுபடக்கூடிய அவர் இறந்து விட்டார். அவரை சுற்றி இழிவாக தர பொருளாக எப்படி எல்லாம் பேசுகிறார்? முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் தாயாரை இழிவுபடுத்தி பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசாவை கண்டித்தும் அவரை கைது செய்ய வலியுறுத்தியும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது. இந்நிலையில் மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் எதிரே அதிமுக மகளிரணியைச் சேர்ந்த பெண்கள் கையில் துடைப்பத்துடன் ஆர் ராசாவுக்கு எதிராக கோஷம் எழுப்பி கண்டனம் தெரிவித்தனர். இதேபோன்று காஞ்சிபுரத்தில் தாலுகா அலுவலகம் அருகே அதிமுக தொண்டர்கள் ஆர் ராசாவின் உருவப்பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். நாமக்கல்லில் நடைபெற்ற போராட்டத்தில் ஆர் ராசாவை கைது செய்ய கோரியும் அவரது எம்பி பதவியை ரத்து செய்ய கோரியும் அதிமுகவினர் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் ஆர் ராசாவை கண்டித்து அதிமுக மகளிர் அணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பள்ளிக் கல்வித்துறையை காவி மையமாக்க மத்திய பாரதிய ஜனதா அரசு முயற்சிப்பதாக திமுக தலைவர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் செங்கோட்டையன் மரியாதை கொடுப்பதில்லை என்றும் முதல்வர் பழனிசாமி அவரை பழி வாங்குகிறார் என்றும் தெரிவித்தார். மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக மாத்திக்கிட்டு இருக்கு, அதை கைகட்டி வாய்ப்பூத்தி அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன். கோவையை இந்தியாவின் முதன்மை நகரமாக மாற்றுவதே லட்சியம் என மக்கள் நீதி மய்யத் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். கோவையில் பரப்புரை வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தும் வரும் அவர், தமது இயக்கம் முழு நேர கட்ட பஞ்சாயத்து செய்யும் ரவுடிகளின் கூட்டம் அல்ல என கூறினார். புதுச்சேரியில் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை கட்சி தலைமை அலுவலகத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் வீரப்ப மொய்லி மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கூட்டாக வெளியிட்டனர். அதில் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறப்படும், மேல்நிலை பள்ளி மற்றும் கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 60 GB டேட்டா வழங்கப்படும் போன்ற வாக்குறுதிகள் வழங்கப்பட்டுள்ளன. திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியில் உள்ள காவல் நிலையங்கள் நேரடியாக ஒவ்வொரு காவலர்களின் விவரங்களுடன் தேர்தலுக்கு பணக்கவர் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் ஒவ்வொரு கவரிலும் பணம் வைத்து விநியோகிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு புகார் அனுப்பப்பட்டது. மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் மற்றும் தேர்தல் அலுவலர்கள் பணம் பட்டுவாடா செய்த கவரை கைப்பற்றி விசாரணை நடத்தினார். திருச்சி மேற்கு தொகுதிக்குட்பட்ட காவல் நிலையங்களில் பணக்கவர் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் திருச்சி மாநகர குற்றப்பிரிவு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் 6 பேரையும் பணி இடைநீக்கம் செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதிமுகவினர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் திமுக வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர்.
திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பங்குனி உத்திரம் திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பாத யாத்திரையாக பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி உத்திரம் திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் பங்குனி உத்திர திருவிழா இன்று நடைபெறுவதை ஒட்டி பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமநாதபுரம் வழிபடு முருகன் கோயில், ராமேஸ்வரம் மேலவாசல் முருகன் கோயில், குயவன்குடி சுப்பையா ஆலயம், பிறப்பன் வலசி முருகன் கோயில், ரெண்ணபலி முருகன் கோயில் உள்ளிட்ட பல்வேறு முருகன் கோயில்களில் உத்தர திருவிழா நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம், வேல்காவடி, மயில் காவடி, பறவை காவடி என பல்வேறு வகையான காவடிகள் எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதேபோல ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், பாம்பன், நடராஜபுரம், கரையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரம் கோயிலில் முருகன் சன்னதிக்கு பால்குடம் எடுத்து வந்தும் உடல்களில் அழகு குத்தியும் தேர் மற்றும் பறவை காவடி எடுத்து வந்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். தஞ்சை மாவட்டத்தில் மற்றொரு தனியார் கல்லூரி மாணவர்கள் 15 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானதால் தொற்றால் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவர்களின் எண்ணிக்கை 53 அதிகரித்துள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் ஏற்கனவே 16 பள்ளிகள் மற்றும் 4 கல்லூரிகளைச் சேர்ந்த 143 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்த நிலையில் மேலும் 15 கல்லூரி மாணவர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே பாதிப்பு எண்ணிக்கை 158 உயர்ந்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 122 மாணவர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே வேட்பாளர்களின் வாக்கு சேகரிப்பிற்கு பிறகு வழங்கப்படும் உணவை வாங்குவதில் பொதுமக்களுக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் மக்கள் பாதுகாப்பு இன்றி இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதால் நோய் தொற்று பரவும் அச்சம் எழுந்துள்ளது. அமைச்சர் எம் சி சம்பத்தின் உறவினருக்கு சொந்தமான கல்லூரி மற்றும் நிதி நிறுவனத்தில் வருமான வரித்துறை நடத்திய சோதனையில் 6 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேபோல் அமைச்சர் சி விஜயபாஸ்கரின் சகோதரருக்கு சொந்தமான கல்லூரியில் சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பித்தளை பானைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தருமபுரி மாவட்டம் அரூர் திருவிக்கா நகரில் உள்ள ஆசிரியராக பணிபுரிபவர் குமார் என்பவரது வீட்டில் அதிமுகவினர் பணம் பதுக்கி வைத்திருப்பதாக அரூர் தேர்தல் நடத்தும் அலுவலர் வே முத்தையனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து முத்தையன் வருமான வரித்துறையினருக்கு தகவல் கொடுத்துவிட்டு 4 தேர்தல் பறக்கும் படையினர் குழுவினரை வீடு முழுவதும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தினார். தொடர்ந்து இரவு 2 மணி அளவில் குமார், மனைவி கவிதா ஒரு பையில் பணத்தை கட்டி வெளியில் வீசியுள்ளார். அந்த பணத்தை அதிமுகவை சேர்ந்த நேதாஜி என்பவர் எடுத்து சென்றுள்ளார். அப்பொழுது தேர்தல் பறக்கும் படையினர் நேதாஜியை பிடித்து பையிலிருந்த 16,50,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். நான் ஒரு கட்சியில இருக்கேன், அந்த கட்சியில யார வேட்பாளரா நிக்க சொல்றாங்களோ அவங்களுக்கு என் ஓட்டு. ஜாதி கட்சி காசு பணம் அதுக்கெல்லாம் கிடையாது, காசெல்லாம் கொடுத்தா நாங்க வாங்க மாட்டோம். இல்லாதப்பட்டவர்களுக்கு ஒரு நல்லதா செய்வாங்கன்றதுக்காக நாங்க ஓட்டு போடுறோம். தொகுதியில நிக்கிறாங்களா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா பார்த்து போட முடியும். இப்ப வந்து எல்லாத்தையும் நல்ல கொண்டு வரேன் கடையில் போயிடறான், அந்த தொகுதிக்கு எவ்வளவு பார்க்கணும் அதுதான் போட முடியும். நம்ம இதுல எப்படி அனுபவிச்சிருக்கிறோமோ இந்த கட்சியில அதுக்குதான் ஓட்டு. யாரு நல்லது செய்யறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு. தெரிஞ்சவரா இருந்தாருன்னா அவர் பேஸ் கொஞ்சம் நம்ம ஃபெமிலியராக இருந்ததுன்னா சரி நல்லா செஞ்சுருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அந்த அடிப்படையில் தான் போகிறோம். கட்சி ஜாதியெலாம் இல்லை, அவங்கள பார்த்தா ஓட்டு போடுறோம். என்ன சொல்கிறாங்க, வாக்குறுதி என்ன கொடுக்குறாங்க, அது சரியாக பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்துட்டு. நாடு நல்லா இருக்கணும், நல்லபடியாக செஞ்சாலே போதும், காசு காண்டியெல்லாம் நாங்கள் ஓட்டு போடுறதில்ல. ஜனநாயக கடமை அது, ஓட்டு தான் ஆகணும். ஓட்டு எந்த கட்சியாக இருந்தாலும் யார் மக்களுக்கு அதிகமாக நல்லது செய்கிறாங்க, எந்தெந்த திட்டத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்கன்றதெல்லாம் அனலைசிஸ் பண்ணிட்டு தான் பசங்க ஓட்டு, அந்த ஸ்டூடெண்ட் ஓட்டு அந்த மாதிரி தான் போகும். யார் நல்ல வாக்குறுதி கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு என்னோட ஓட்டு. மக்களும் நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும், நாடும் நல்லா இருக்கணும்.
யானைகள் நலவாழ்வு முகாமில் கலந்து கொள்வதற்காக பழனிக்கோவில் யானை கஸ்தூரி கடந்த மாதம் அனுப்பி வைக்கப்பட்டது. 48 நாட்கள் முகாமில் பங்கேற்று மீண்டும் பழனி முருகன் கோவிலுக்கு வந்தடைந்த கோயில் யானை கஸ்தூரிக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலதாளத்துடன் கோயில் அறங்காவலர் குழு தலைவர் அப்புக்குட்டி கஸ்தூரி யானையை வரவேற்று அழைத்து வந்தார். கஸ்தூரி யானைக்கு பிடித்த உணவான பழங்கள், சர்க்கரை பொங்கல் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. முகாமில் கோயில் யானை கஸ்தூரிக்கு உடல் பரிசோதனைகள், கஸ்தூரி யானைக்கு வழங்கப்பட்ட சிறப்பு சிகிச்சையின் காரணமாக 4,490 கிலோ எடையுடன் சென்ற கஸ்தூரி யானை 110 கிலோ எடை குறைந்து உடல் ஆரோக்கியத்துடன் திரும்பி வந்துள்ளதாக கால்நடை மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அப்துல் கலாம் கல்வி பசுமை அறக்கட்டளை மற்றும் அந்தியூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் இணைந்து மினி மாரத்தான் போட்டியை தொடங்கி வைத்தனர். இந்த மாரத்தான் போட்டி 5 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்றது. இதில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என திரளானோர் பங்கேற்றனர். அந்தியூர் தேர்தல் நடத்தும் அலுவலர் இளங்கோவன் மாரத்தான் போட்டியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். செம்மாண்டப்பட்டி கிராமத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிகேசவ பெருமாள் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகேயுள்ள செம்மாண்டப்பட்டி கிராமத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிகேசவ பெருமாள் கோவில் உள்ளது. புதியதாக கட்டப்பட்ட இந்த கோவிலின் கும்பாபிஷேக விழாவிற்கு கங்கை, யமுனா, காவிரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள நதிகளில் இருந்து புனித நீர் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த புனித நீரை கிராம மக்கள் பக்தர்கள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக செம்மாண்டப்பட்டி அண்ணாமலையார் கோவிலில் இருந்து மங்கள இசை முழங்க தீர்த்தக்குடம் மற்றும் முளைப்பாறைகளை ஏந்தி பக்தர்கள் ஊர்வலமாக சென்றனர். இந்த விழாவில் பக்தர்கள் பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ரெங்கமன்னார் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு செப்பு தேரோட்டம் நடைபெற்றது. முன்னதாக அதிகாலை ஆண்டாள் ரெங்கமன்னார் சுவாமிகளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து செப்பு தேரில் எழுந்தருளச் செய்து பூஜைகள் செய்யப்பட்டன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் செப்பு தேரனை கோவிந்தா கோபாலா என்ற கோஷத்துடன் இழுத்தனர். செப்பு தேர் ரத வீதிகள் வழியாக வலம் வந்தது. அங்கு ஆண்டாள் ரெங்கமன்னாருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை தக்கார் ரவிச்சந்திரன், செயல் அலுவலர் இளங்கோவன் மற்றும் திருக்கோவில் அலுவலர்கள் செய்திருந்தனர். பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரம் வரும் நாளான இன்று தமிழகம் முழுவதும் பக்தர்கள் முருகன் கோயில்களிலும் தங்கள் குலதெய்வ கோயில்களிலும் பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு அதிகாலை முதலே வழிபட்டு வருகின்றனர். திருச்செந்தூரில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பங்குனி உத்தர திருவிழா இன்று விமரிசையாக நடைபெற்று வருகின்றது. அதிகாலை முதல் பக்தர்கள் கடற்கரை மற்றும் நாளிக்கு நற்றில் புனித நீராடி காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இன்று பௌர்ணமி நாளாக இருந்தாலும் கோயில் அருகே இருக்கும் கடற்கரை பகுதியில் கடல் நீர் உள்வாங்கி இருப்பதால் நீரில் மூழ்கி இருக்கும் பாறைகள் அதிகமாக வெளியில் தெரிகின்றன. பாசி பிடித்த இந்த வழுக்கு பாறைகள் நிறைந்த பகுதிகளில் பக்தர்கள் அச்சமம் இன்றி மகிழ்ச்சியுடன் தங்கள் உறவுகளுடன் கடலில் ஆனந்தமாக புனித நீராடி வருகின்றனர். அரியலூர் ஆயிரங்கால் மண்டபம் அருகே அரியலூர் சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் பேராசிரியருக்கு இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் பாரிவேந்தர் ரவி பச்சமுத்து வாக்குகள் சேகரித்தார். அப்போது அவர் பேசுகையில், இலவசங்களுக்கு ஆகும் செலவை ஒவ்வொரு மாவட்டத்தின் வளர்ச்சிப் பணிக்கு பயன்படுத்தினால் மாவட்டம் வளர்ச்சி பெறும் என்றார். முதல்வர் பழனிசாமியின் தாயார் பற்றிய ஆர் ராசாவின் பேச்சு என்பது திமுகவின் குரல் என அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கடம்பூர் ராஜு, இந்து மதத்தையும் பெண்களையும் திமுகவினர் காலங்காலமாக இழிவுபடுத்தி வருவதாகவும், பெண்களின் பாதுகாப்பு குறித்து பேசக்கூடிய கனிமொழி இதற்கு என்ன பதில் சொல்லப்போகிறார் எனவும் தெரிவித்தார்.
மதுரவாயில் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் காரப்பாக்கம் கணபதியை ஆதரித்து திமுக பொருளாளர் டி ஆர் பாலு வாக்கு சேகரித்தார். ஆலப்பாக்கம் மதுரவாயில் உள்ளிட்ட பகுதியில் வேன் பிரச்சாரம் மூலம் பொதுமக்களிடையே வாக்கு சேகரித்த டி ஆர் பாலுவுக்கு கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டி ஆர் பாலு, திமுக எப்போதும் ஜனநாயக முறையில் தேர்தலை சந்தித்து வருவதாகவும், அதிமுக வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தாலும் திமுக வெற்றி பெறுவது உறுதி எனவும் தெரிவித்தார். அதிமுக பணப்பட்டுவாடா செய்து வருவதை தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவில்லை எனவும், அதே சமயம் எதிர்க்கட்சிகளை குறிவைத்து வருமான வரித்துறை சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். சேலம் மாவட்டம் மேட்டூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேச்சேரியில் தேமுதிக வேட்பாளர் ரமேஷ் அரவிந்தை ஆதரித்து விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகரன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் பேசுகையில், அதிமுக அரசு பொதுமக்களுக்கு இலவச வாஷிங் மிஷின் வழங்கப் போவதாக வாக்குறுதி வைத்துள்ளனர். இவர்கள் வழங்கும் ஒவ்வொரு இலவசத்திற்கும் பின்னால் பெரும் சுயநலம் உள்ளதாகவும், ஊழல் செய்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளவே இலவசங்களை வழங்குகிறார்கள் எனவும் தெரிவித்தார். கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்காளர் சின்னம், பெயர், புகைப்படம் பொருத்தும் பணி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராஜ் ஆய்வு செய்தார். இதில் 1050 வாக்காளர்களுக்கு மேல் உள்ள வாக்குச்சாவடிகள் இரண்டாக பிரிக்கப்பட்டு மாவட்டத்தில் கூடுதலாக 595 வாக்குச்சாவடிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அச்சரப்பாக்கத்தில் 100% வாக்குப்பதிவு மற்றும் தேர்தல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் எல்லை துணை ராணுவ பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 80 துணை ராணுவ வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் தேர்தலில் மக்கள் எந்தவித அச்சமும் இன்றி வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை மதுராந்தகம் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கவினா தொடங்கி வைத்தார். இதில் 100 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் ஆன்லைன் மூலம் குழுக்கள் முறையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் 275 வாக்குச்சாவடிகள் இருந்த நிலையில் கொரோனா பாதுகாப்பு காரணமாக 426 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் 12 வாக்குச்சாவடிகள் பதற்றமான வாக்குப்பதிவு மையங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு சிசிடிவி கேமரா கண்காணிப்பு செய்யப்பட்டு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட உள்ள நிலையில் 426 வாக்குச்சாவடிகள் மையங்களுக்கு தேவையான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒதுக்கீடு நடைபெற்றது. அப்போது வேட்பாளர்கள், அரசியல் கட்சிகளின் முகவர்கள் முன்னிலையில் ஆன்லைன் மூலம் ஒதுக்கீடு செய்வது குறித்து செயல் விளக்கமும் செய்து காண்பிக்கப்பட்டது. கோவை மாவட்டத்தில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை மிரட்டும் வகையில் சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டதாக திமுக வழக்கறிஞர்கள் தேர்தல் அலுவலரிடம் புகார் தெரிவித்தனர். தொண்டாமுத்தூர் திமுக வேட்பாளர் கார்த்திகேய சிவசேனாபதிக்கு மிரட்டல் விடுக்கும் வகையிலும் அந்த வீடியோவில் இருப்பதாக புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் அதிகாரிகள் புகார் மனுவை கோவை மாவட்ட காவல்துறைக்கு அனுப்பியதைத் தொடர்ந்து வடவள்ளி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பொது இடத்தில் தகாத வார்த்தை பேசுதல், கொலை மிரட்டல் ஆகிய இரண்டு பிரிவுகளில் வடவள்ளி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். காசு 5 காயினா எப்படி இருக்கு தெரியுங்களா? அதான் அதெல்லாம் அப்புறம் அதுதானா, அது அந்த மத்தால தானே இருக்குது. இப்போ தானே எல்லாம் ஒயிட்டில் வருது. ஆமாம், எக்ஸாம்லேயே பாஸ் ஆக முடியல. ஸ்டீல்
நிக்கல். வங்கக்கடலில் வசிக்கும் ஆலிவ் ரெட்லி ஆமைகள் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. அவற்றை பாதுகாக்க பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வரும் வேளையில் பொதுமக்களும் அதற்கான விழிப்புணர்வை தற்போது பெற்று வருகின்றனர். ஆமை புகுந்த வீடு விளங்காது என்ற ஒரு காலத்தில் பேசிய நிலையில் தற்போது ஆமைகள் இருந்தால் மட்டுமே கடல் சுத்தமாக இருக்கும் என்ற அளவுக்கு மக்களுக்கு புரிதல் வந்துள்ளது. அதன் அடிப்படையில் கடலூர் வெள்ளி கடற்கரையில் பாதுகாப்பு மையத்தில் வைக்கப்பட்டு பொறிக்கப்பட்ட ஆலிவ் ரெட்லி ஆமை குஞ்சுகளை பொதுமக்கள் விழா வைத்து கைத்தட்டி கடலுக்கு அனுப்பி வைத்தனர். ஆமைகளை தொடுவதற்கு அச்சப்பட்ட வேளையில் தற்போது ஒவ்வொருவரும் தனது கைகளால் ஆமை குஞ்சுகளை தொட்டு அதனை அரவணைப்புடன் கடலுக்கு அனுப்பி வைத்தனர். ஆமைகள் இருந்தால் மட்டுமே கடல் சுத்தமாகும் என வனத்துறையும் தன்னார்வலர்களும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் கம்பம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது சுருளி அருவி. கோடை வெயில் அதிகரித்து வரும் நிலையில் தற்போது முற்றிலும் நீர்வரத்து குறைந்து வெறும் பாறைகளுடன் வெறிச்சோடி காட்சியளிக்கிறது. சுருளி அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் அனுமதி மறுக்கப்பட்டு அருவியை பார்ப்பதற்கு மட்டுமே அனுமதி அளித்துள்ளது. தற்போது வார விடுமுறை நாளான நேற்று அருவிக்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் அருவியில் நீர்வரத்து இல்லாததால் மிகுந்த ஏமாற்றம் அடைந்தனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜெயக்குமார் கூட்டணி கட்சியினருடன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பின்னர் கைகோளப்பாளையம் பகுதியில் வாக்கு சேகரித்த அவர் காமாட்சி அம்மன் கோவிலில் நடைபெற்ற கோவில் திருவிழாவில் கலந்து கொண்டார். பானை உடைக்கும் போட்டியில் பங்கேற்று கண்ணை கட்டிக்கொண்டு பானையை உடைத்து வெற்றி பெற்று தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சென்னை அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஜோசப் சாமுவேல் அம்பத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அம்பத்தூர் டன்லப் விளையாட்டு மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர்களுடன் தானும் கிரிக்கெட் விளையாடி வாக்கு சேகரித்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளருக்கு ஆதரவாக சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் நடைப்பயிற்சி மேற்கொண்டவரிடம் வாக்குகள் சேகரித்தார். பரமக்குடியில் தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்களை பிடித்து அடித்துக் கொள்ளும் நகராட்சி ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க விலங்குகள் நல வாரியம் வலியுறுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி நகராட்சி தெருக்களில் சுற்றித் திரியும் திருநாய்களை நகராட்சி வாகனத்தில் ஏற்றிச் சென்று குப்பை கொட்டும் கிடங்கில் வைத்து அந்த நாய்களை அடித்துக் கொள்ளும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருவதாகவும் இது காண்போரின் நெஞ்சை பதற வைக்கும் வகையில் உள்ளதால் நகராட்சி அதிகாரிகள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விலங்கு நல வாரியம் மூலம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் நாய்களை அடித்துக் கொன்றதாக வந்துள்ள புகார்கள் குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்றார். ராமேஸ்வரத்தில் புதிதாக பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. இங்கு மணலை பயன்படுத்தி தார் சாலை அமைக்கப்படுவதால் சாலை தரமற்ற முறையில் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் கடந்த மாதம் போடப்பட்ட சாலையில் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அந்த பகுதியினர் நகராட்சி அலுவலகத்தில் புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகின்றது. எனவே விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்களூர் கிராமத்தில் மங்களாம்பாள் கோவில் குளத்தில் வளர்க்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான கெண்டை மீன் குஞ்சுகள் திடீரென செத்து மிதப்பதால் அந்த கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் நீர் பாதிப்படைந்து துர்நாற்றம் வீசுவதால் அந்த குளத்தின் நீரை பரிசோதனைக்காக அனுப்பியுள்ள கிராம மக்கள் இதுகுறித்து அதிகாரிகள் உரிய விசாரணை மேற்கொண்டு நோய் தொற்று ஏற்படாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானியில் ஆதி ஜெகநாத பெருமாள் பத்மாசினி தாயார் திருக்கோவில் சேதமடைந்து இருந்ததால் 70 ஆண்டுகளாக பெருமாள் மண்டக படிகளுக்கு கொண்டு செல்லப்படாமல் இருந்தார்.
இந்நிலையில் திருப்புள்ளானி கிராம மக்கள் ஒன்றிணைந்து 70 ஆண்டுகளாக பாழடைந்து சிதிலமடைந்த நிலையிலிருந்த 2 மண்டகப்படிகளையும் சீரமைத்து வர்ணம் தீட்டி புதுப்பொலிவுடன் மாற்றியுள்ளனர். இதன் காரணமாக தற்போது 70 ஆண்டுகளுக்கு பிறகு சீரமைக்கப்பட்ட மண்டகப்படி மண்டபத்தில் ஆதி ஜெகநாத பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கடலூர் மாவட்டம் ராமநத்தத்தை அடுத்துள்ள வைத்தியநாதபுரம் அருகே மக்காச்சோள வயலில் போலீசார் நடத்திய சோதனையில் லாரி டியூபுகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 110 லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக முருகேசன் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் கடந்த 1 வார காலமாக மலைப்பகுதியில் சாராயம் காய்ச்சி வருவதாக அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதனையடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜியாவுல் ஹக் உத்தரவின் பேரில் கல்வராயன் மலைப்பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது தாய்மொழிப்பட்டு மேல்வாழை பாடி தும்பராம்பட்டு கிராம அடிவாரத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக வைத்திருந்த ஊரலையும் சுமார் 16,500 லிட்டர் சாராயத்தையும் போலீசார் அளித்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து சாராயம் காய்ச்சிய நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மயிலாடுதுறையில் பரிமள ரெங்கநாயகி சமேத பரிமள ரெங்கநாதர் ஆலயத்தில் தேரோட்டம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் பரிமள ரெங்கநாதர் தேரில் எழுந்தருள செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா பரிமள ரெங்கநாதா நாராயணா என கோஷமிட்டவாறு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தொடர்ந்து மதியம் பெருமாள் காவிரி மண்டபத்தில் எழுந்தருளி தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை மாவட்டம் தேக்கம்பட்டியில் நடைபெற்று வந்த யானைகள் நலவாழ்வு முகாம் நிறைவடைந்ததை அடுத்து ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான கோவில் யானை ராமலட்சுமி கோவிலுக்கு திரும்பி அழைத்து வரப்பட்டது. யானை ராமலட்சுமிக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மேலதாளம் முழங்க தீப ஆராதனை காட்டப்பட்டு கோவிலுக்குள் அழைத்துச் செல்லப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கிழக்கரை அருகே சடைமுடியின் வலசு பாலமுருகன் கோவிலில் பங்குனி உத்தர திருவிழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட பால் காவடிகள் பறவை காவடிகள் மற்றும் அழகு குத்தி ஆண்கள் பெண்கள் என பால்குடம் எடுத்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். முத்தரையர் நகர் சின்ன ஏர்வாடி திருப்புல்லானி உத்தரக்கோசமங்கை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பாலமுருகன் சுவாமி கோவிலுக்கு வருகை தந்தனர். திருவண்ணாமலையில் தடையை மீறி லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலத்தில் ஈடுபட்டுள்ளதற்கு சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கொரோனாவால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிவதால் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. போலீசாரும் மாவட்ட நிர்வாகமும் இதனை கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்ப்பதாகவும் புகார் எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ வழிவிடு முருகன் ஆலயத்தில் 81ஆம் ஆண்டு பங்குனி உத்திர பெருவிழா நடைபெற்றது. இதில் 1,000கணக்கானோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரத்தில் குருத்தோலை ஞாயிறு தினத்தை முன்னிட்டு ஏராளமான கிறிஸ்தவர்கள் ஊர்வலமாக சென்றனர். சொக்கலிங்கபுரம் பகுதியிலிருந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் தங்கள் கைகளில் குருத்தோலைகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக ரோமன் கத்தோலிக்க தேவாலயத்திற்கு சென்றனர். அங்கு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி புனித லூர்து அன்னை ஆலயத்தில் கிறிஸ்தவர்களின் தபகாலத்தில் முக்கிய நாளாக கருதப்படும் குருத்தோலை ஞாயிறை ஒட்டி நடைபெற்ற குருத்தோலை பவனியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 121 நாட்களுக்கு பிறகு தற்போது 100 அடிக்கும் கீழ் குறைந்துள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அறுவடை காலம் நெருங்கியதை அடுத்து கடந்த ஜனவரி 28ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் நிறுத்தப்பட்டு குடிநீர் தேவைக்காக மட்டும் தொடர்ந்து வினாடிக்கு 1,500 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் அணையின் நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து வந்த நிலையில் இன்று 121 நாட்களுக்கு பிறகு 100 அடிக்கும் கீழ் குறைந்துள்ளது.
கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பாலக்கரையில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் முதல்வர் பழனிசாமியை அவதூறாகவும் தரம் தாழ்ந்தும் பேசிய திமுக எம்பி ஆர் ராசாவை கைது செய்யக்கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது ராசாவை கைது செய்ய வேண்டும், தரம் தாழ்ந்து அநாகரிகமாக பேசும் திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் விமர்சையாக கொண்டாடப்படும் திருவிழாக்களில் ஒன்றான பங்குனி உத்தர திருவிழா கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாள் திருவிழாவாக நடைபெறும் இந்நிகழ்வில் முருகன் வள்ளி தெய்வானை திருமண நிகழ்ச்சி மலையடிவாரத்தில் நடைபெற்றது. முன்னதாக முருகன் வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷம் எழுப்பியபடி சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மக்கள் நீதி மய்ய கூட்டணி மற்றும் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் பாரதி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். முருகன் கோவில் தெரு, மாரியம்மன் கோவில் தெரு, பிள்ளையார் கோவில் தெரு, சிவன் கோவில் தெரு என பிரதான பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் வைகை செல்வனை ஆதரித்து தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நெல்லை மாவட்டம் முனைஞ்சிப்பட்டி வாரச்சந்தையில் நாங்குநேரி தொகுதியில் திமுக கூட்டணி மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர் ரூபி மனோகரனுக்கு ஆதரவு தெரிவித்து நகைச்சுவை நடிகர் இமாம் வியாபாரிகள் பொதுமக்களிடம் நகைச்சுவையாக பேசியும் செல்பி எடுத்தும் வாக்குகள் சேகரித்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் முதலமைச்சரையும் பெண்களையும் இழிவுபடுத்தி பேசிய திமுகவை சேர்ந்த ஆ ராசாவை கண்டித்து கலெக்டர் அலுவலகம் முன்பு அவரின் படத்தை கையில் ஏந்தி கோஷங்கள் எழுப்பி இந்து மக்கள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே கடந்த 6 மாத காலமாக தண்ணீர் வழங்காத ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து பூத்தாம்பட்டியில் அந்த பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகே உள்ள அருணாபுரம் காட்டுப்பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்ச ஊரல் பதிக்க வைத்திருப்பதாக அறக்கண்ட நல்லூர் காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து அறக்கண்ட நல்லூர் போலீசார் அப்பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அருணாபுரம் காட்டுப்பகுதியில் சுமார் 500 லிட்டர் கள்ளச்சாராயம் காய்ச்ச ஊரல் பதிக்க வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனா்.